சிதம்பரம் பக்கத்தில் ஆதனூர் அப்படிங்கிற ஒரு குட்டி கிராமம் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தலைப்புச் செய்தியாக மாறி நிற்கிது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆளுநர் அந்த ஊருக்கு போயிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது தான். ஆளுநர் எதுக்கு அந்த ஊருக்கு போனார், அங்கே தான் நந்தனார் வாழ்ந்த இடம் இருக்குது, நந்தனாருடைய குருபூஜை அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்காக ஆளுநர் rnravi அங்கே போய் கலந்துக்கிட்டாரு. சரி, நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பறையர்களுக்கு பூணல் போடும் நிகழ்ச்சி. என்னப்பா குழந்தைகளுக்கு பேர் வைக்கக்கூடிய நிகழ்ச்சி மாதிரி சொல்கிற அப்படின்னு கேட்டால், நடக்காத ஒரு விஷயம் திடுதுப்புன்னு நடக்குது அப்படின்னா அது அங்கே செய்தியாகும். ஏன் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் ஒரு தெருவுக்குள்ளே ஒருத்தன் போகவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது அது பொதுப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக இருந்தால் அது செய்தி இல்லை. அந்த நுழையக்கூடாத தெருவில் ஒருத்தர் நுழையிறான் அப்படின்னா, ஏ நுழையக்கூடாத இடத்துல ஒருத்தர் நுழைஞ்சிட்டானாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வரும். செருப்பு தலையில் தூக்கி வச்சுட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் நடைமுறையாக இருந்தது. அதே ஒருத்தன் புதுசாக செப்பல் வாங்கி போட்டு நடந்தான்னு வச்சுக்கோங்க, எந்த தெருவில் தலையில் தூக்கி வச்சுட்டு போகிறானோ அதில் மொத ஒருத்தன் செருப்பை போட்டு நடந்தான்னா அவன் அன்னைக்கு தலைப்பு செய்தி ஆகிறான், செருப்பு போட்டு தெருவில் நடந்தார் அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாருமே செருப்பு போட ஆரம்பிச்சிருவாங்க, அது தலைப்பு செய்தி இல்லை, அது சாதாரண ஒரு நிகழ்வு. அது மாதிரி பறையர்கள் பூணல் போடும் நிகழ்வு அப்படிங்கிறது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நடக்கலை, சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, சிதம்பரத்தோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஆதனூர் அப்படிங்கிற அந்த கிராமத்தில் வாழ்ந்த நந்தியை தள்ளு அப்படின்னு சொல்லி சாமியை நேரடியாக பார்ப்பதற்காக அனுமதி கிடைத்த ஒரு நாயனாய் திருநாளை போவார் அப்படிம்பாங்க. நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன்னு உக்காந்துருந்தவர் கடைசியில் தீண்டாமை சுவர் பக்கத்தில் போய் படுத்து கிடந்ததா ஒரு வரலாறு சொல்லுது. அந்த தீண்டாமை சுவர் அப்படின்னே இன்னைக்கு திருமாவளவன் மாற்றி பேர் வச்சு கூப்பிடுற அளவுக்கு அந்த சுவர் மாறி இருக்கு. அதை அப்படியே வரிசையாக பார்ப்போம். இப்போது பூணல் போடும் நிகழ்வு அப்படிங்கிறது, இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருந்தது யாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. தமிழ் சேவா சங்கத்தினுடைய ஆன்மீக கலாச்சார பண்பாட்டு பிரிவினுடைய மாநில தலைவர் ரா பரமகுரு அப்படிங்கிற அந்த ஸ்தபதி நண்பர் தான் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. ஒரு நிகழ்ச்சி நடத்துறது அப்படின்னா அது உடனே செஞ்சிட முடியாது, அதுக்கு முன்னாடி அப்ரூவல் வாங்கணும், ஆர்எஸ்எஸ் இல்லை சி ஆளுநர் மாளிகையில் போய் வந்து அனுமதி கேட்கணும், இந்த மாதிரியான வேலைகள்லாம் இருக்குது. இந்த வேலைகள்லாம் முடிச்சதற்கு பிறகு தான் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு அனுமதி, அதுவும் ஆளுநருடைய வேலையெல்லாம் ஒரு நிகழ்ச்சியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாருன்னா ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு ஆளுநர் வந்திருக்காருன்னா இது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டண்டான நிகழ்வு அப்படிங்கிறதையும் மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இப்போ ஒரு நிகழ்ச்சி வைக்கிறாங்கன்னா அவங்கள டக்குன்னு வந்து ஒரு பூணல் போடக்கூடிய நிகழ்வுங்கிறது ஒருத்தவங்க டக்குன்னு செஞ்சிட முடியாது. அப்போ இதுக்கு முன்னாடிலாம் அவர் என்ன செஞ்சுருக்காரு மிஸ்டர் பரமகுரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர்கிட்ட நேரடியாக நம்ம ஃபோனில் பேசினோம். அப்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐயா நாங்கள் இப்போ செய்யலை, இப்போன்னு செய்யலை, நாங்கள் 30 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பூணல் போடக்கூடிய நிகழ்வுங்கிறது நந்தனார் அவர்களுடைய குரு பூஜை அன்று நாங்கள் பூணல் போட நிகழ்வு செய்வோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தார். ரொம்ப ஆரோக்கியமான விடயம், அதற்காக நம்ம வந்து ரொம்ப பெருமையான ஒரு நிகழ்வு, மகிழ்ச்சியான நிகழ்வு. ஆனால் தினந்தோறும் அவங்க பூணல் போட்டுக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கு. ஒரு இடத்துல வந்து துக்க நிகழ்வு நடக்கும்போது தமிழர்கள் எல்லாரும் வந்து பூணல் போட்டுக்கிறாங்க. ஆனால் ஒரு பெருமை வாய்ந்த ஒரு விடயமா அந்த அதை எடுத்து டெய்லி வந்து அணிந்து கொள்கிறார்களா அப்படின்னு கேட்டால், அவர்கள் அணிவதற்கான உரிமை அப்படிங்கிறது கிடைக்கல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இந்த பறையர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த குறிப்பிட்ட சமூகத்தினர் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து வள்ளுவர் அப்படிங்கிற சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அப்போது நாங்கள் காலகாலமாக வந்து தொல்காப்பியத்தில் இருந்தே எங்களுக்கான அனுமதிங்கிறது இருந்திருக்கு, அந்த இருந்ததின் அடிப்படையில் இடையில ஆங்கிலேயர்கள் காலத்திலையும் சில குறிப்பிட்ட சாதியினர் உயர் சாதியினராக அடையாளப்படுத்திக்கிட்டதன் காரணமாக நாங்கள் வந்து பூணல் போடுறது தவிர்க்கப்பட்டது, இப்போ நாங்கள் மறுபடியும் பூணல் போடுறதுக்கான வாய்ப்பை நாங்கள் உருவாக்கிக்கிட்டோம், அதனால பூணல் போடுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் பூணல் போடுறதுங்கிறது எங்களோட உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் இதை பெருமையின் அடையாளமாக எடுக்கிறீங்க அப்படின்னா, இல்லை எங்களுடைய இனத்துக்கான அடையாளம் அது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதைத்தான் அவங்க நம்மக்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுட்டாங்க. சரி, வந்த ஆளுநர் சாப்பிட்டுட்டு போனாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்.
பட் அதுக்கு அவங்க சொன்ன பதில் வந்து நமக்கு திருப்திகரமாக இல்லை, சாப்பிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் வந்து அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டாக இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் நம்ம அவங்ககிட்ட நம்ம கேட்க முயற்சி பண்ணது ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்தால் என்னென்னலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ இந்த நிகழ்வெல்லாம் நடந்திருக்கு, 300 பேருக்கு மேலே வந்து கலந்துக்கிட்டாங்க சார். 300 பேர் வந்து எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்கிறதுனால அவங்களுக்கு 100 பேருக்கு வந்து நாங்கள் பூணல் போட்டு வந்தோம். மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் வந்தாங்க, தமிழ்நாடு முழுவதும் வந்தாங்க. இது வந்து பரமகுரு சார் சொன்னது. இதை தாண்டி வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முக்கியமான சில கேஸ்ட் வன்னிய சாதியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் முதலியார் சமூகத்து மக்களாக இருக்கட்டும், அவங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. வெறுமன பறையர்கள் மட்டும் வந்து கலந்துக்கல, அவங்களும் வந்து கலந்துக்கிட்டு அவங்களும் பூணல் போடக்கூடிய நிகழ்வை வந்து அனுசரித்தாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார். சரி, இந்த பூணல் போடுற நிகழ்வு அப்படிங்கிறது ஏன் இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக ஒரு ஹெட்லைனாக பார்க்கப்படுது, ஆளுநர் அந்த இடத்துல என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறதையும் பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஆளுநருங்கிறவர் ஒரு சனாதனவாதி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பாவையாக இருந்து செயல்படுறாருன்னு திமுகவை சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்களும் காங்கிரஸை சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சனாதனம் அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வு மிக்கது, உயர்மனிதன் தாழ்ந்தவன் அப்படின்னு பாகுபாடு பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது தான் உதயநிதி ஸ்டாலின் உதிர்க்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். அதனால தான் அது பெரிய அளவில் ட்ரெண்டிங்காகவும் ஆச்சு. இப்போது ஆளுநர் ஆர்என் ரவி இந்த நிகழ்வுக்கு வந்து என்ன பேசுகிறாரு அப்படின்னா, சனாதனம் அப்படின்னாலே எல்லாரையும் சமமாக கருதுவது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறார். சனாதனம்னா என்ன, சமமாக பழகுவது அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குங்கிறது உண்மைதான் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதையும் பதிவு செய்கிறார். வேங்கை வெயிலில் மலம் கலந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடந்தது, அதுக்கு பேரும் ஏற்றத்தாழ்வு தான். ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண் வந்து தேசிய கொடி ஏற்ற முடியல, அவங்க அரசு அதிகாரியாக இருந்தாலும், அரசு அதிகாரியாக இல்லாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதி தேசிய கொடி கூட ஏற்ற முடியல, அதுவும் இதே தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னு தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே சுட்டிக்காட்டி ஆளுநர் ஆர்என் ரவி பேசினார். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்து கலந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப நான் பெருமையாக நினைக்கிறேன். இவங்கெல்லாம் வந்து பூணல் போட்டுக்கிறதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போது பூணல் போட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப பெருமை வாய்ந்த நிகழ்வா? பூணல் போட்டுக்கல அப்படின்னா சிறுமையானவர்களா? எந்த இடத்துல பூணல் போட்டுக்கிறதுங்கிறது பெருமை சிறுமை அப்படிங்கிற அடையாளத்தை பிரித்து பார்க்குறாங்க? ஆனால் மிஸ்டர் பரமகுரு சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தைகளில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, இது காலங்காலமாக எங்கள் சமூகத்திற்கு இருந்த அடையாளம் பூணல் போடுறதுங்கிறது. நாங்கள் ஆதி திராவிடர்கள், ஆதி திராவிடர்கள் வள்ளுவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க, நாங்கள் வந்து இந்த தமிழ் குடியை சேர்ந்தவங்க, எங்களுக்கு பூணல்ங்கிறது எங்களுடைய ஆதி காலத்தில் இருந்த அடையாளம், என்னுடைய அடையாளங்கிறது இடையில வந்து மறுக்கப்பட்டுச்சு, சிவனையே நேரடியாக பார்த்து தள்ளி போய் நந்தியை தள்ளி போக சொன்ன பெரிய உரிமைக்குரியவர்கள் நாங்கள் பேசுறது அவர் நந்தனாருங்கிறவர் தமிழில் தான் வந்து பேசினாரு, அப்போ தமிழில் பேசி வந்து சாமியை வந்து உன்னை நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டப்போ நகண்டுச்சு தன் நந்தி, அந்த வரலாறு ஊரில் இருக்கு இன்னமும். அப்படி இருக்கும்போது சிதம்பரம் கோயிலுக்கு உள்ளே விடலை நந்தனாரை, நந்தனாரை உள்ளே விடாததுனால அவர் சுவத்து சுற்றி சுற்றி வந்தார். தெற்கு பக்கம் இருக்கிற இன்றைக்கி பூஜை சாமான்கள்லாம் கொண்டு போகக்கூடிய அந்த இடத்துல தான் சுவர் வச்சு எழுப்பியிருக்காங்க, இந்த கதவாவது திறக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவு வாசல்லையே படுத்து கிடந்தார். ரொம்ப காலமாக இவர் உள்ள நுழையிறதுக்கு போராடுறாருன்னு சொன்ன அந்த தில்லைவாள் அந்தனர்கள்ங்கிற வார்த்தையை இன்னைக்கு பதிவு செய்கிறாங்க. ஆனால் தில்லைவாள் அந்தனருங்கிற வார்த்தையே தமிழ் வார்த்தை. அந்த நேரத்தில் தீட்சகர்கள் இன்னைக்கு அடையாளப்படுத்தக்கூடிய அந்த நபர்கள் வந்து அவங்க ஒரு 1840 வாக்கில் தான் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கான அனுமதி வாங்குறாங்க ஆங்கிலேயர்கள் காலத்தில். இது வரலாறு, இது குறிப்பிட்ட தெய்வத்தமிழ் பேரவையைச் சேர்ந்த சத்தியவேல் முருகனார் அவர்கள் உதிர்த்த நம்ம சேனலுக்கே அவங்க கொடுத்த பேட்டியில் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆங்கிலேயர்கள் காலத்தில் அவங்க உள்ளே போகிறதுக்கே அனுமதி கிடைக்குது, யார் தீட்சகர் உள்ளே போகிற அனுமதி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்போது சிதம்பரம் கோயிலில் உள்ளே போனதே அவங்க வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி தான். அப்போது அவங்க தில்லைவாள் அந்தனர்கள்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த பீரியடில் வாழ்ந்தவங்க யார் அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. அப்போது
நந்தனாருக்கு உள்ளே போகிறதுக்கு அன்னைக்கு தேதியிலேயே அனுமதி இல்லாமல் இருந்திருக்கு. அப்போது உள்ளே போகிறதுக்கு அவருக்கு அனுமதி இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் சாமியே நேரடியாக கூப்பிட்டு அவரை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி காலங்காலமாக மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கான உரிமை அப்படிங்கிறது மறுபடியும் கிடைக்கும் போது அதை நாங்கள் இன்றைக்கி ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறாங்க. உங்களை கட்டாயப்படுத்தி யாரையும் பூனல் போட்டுக்க சொல்லலை, ஆனால் 2000 ரூபா கொடுத்து தான் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையான போக்குவரத்து செலவுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்கு. இதெல்லாம் வெளியில் நம்ம விசாரிக்கும் போது தெரிய வந்தது. அப்போது இவ்வளவு நிகழ்வுகளும் வந்து அந்த இடத்துல நடக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் விரும்பி பூனலை போட்டுக்கிறதுக்கான உரிமை இன்றைக்கி கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் பூனல் போடணுமா வேணாமா அப்படிங்கிறத மக்களாகி நீங்கள் தான் யோசிக்கணும். பூனல் எதுக்காக போடுறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், பூனல் போட்டால் என்ன நன்மை, பூனல் போடலைன்னா என்ன ஆகும், இப்போ பூனல் ஏற்கனவே போட்டுக்கிட்டு இருக்காங்களே அவங்க தன்னை உயர் சாதின்னு அடையாளப்படுத்துகிறாங்களே, அப்போ இந்த பூனல் போட்டுக்கிட்டதுனாலயே ஒருத்தவங்க உயர் சாதி ஆயிடுவாங்களா, அப்போ சாதிகளே வேணான்னு சொல்கிறாங்களே, சமத்துவத்தை பற்றி பேசுகிறாங்களே, அப்போ இந்த சமத்துவத்தை பற்றி பேசும்போது அவங்க போட்ட இருக்கக்கூடிய பூனலை கலட்டுங்கன்னு சொல்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது, அப்போ நம்மளும் பூனல் கட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் உயர் சாதிங்கிற அந்தஸ்து நமக்கு கிடச்சிருமா? இல்லை, நீங்கள் உயர் சாதிகள்லாம் கிடையாது, எல்லாருமே சமந்தான் அப்படிங்கும்போது பூனல் அப்படிங்கிற வார்த்தையை பற்றியே பேசாமல் விட்டுருவோமா? பூனல் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, பூனலை எதுக்காக போடணும், குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் குறிப்பிட்ட சமூகத்தினர், இன்றைக்கி ஆசாரி மக்கள்லாம் வந்து பூனல் போட்டுக்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க, அப்போது எப்பையிலிருந்து இந்த பூனல் போடக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது வந்தது, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் விடை தெரியாமையே இருக்குது. ஆனால் இந்த நிகழ்வை பொறுத்தளவில் இவங்க ஆதி திராவிடர்கள்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரு செட்டன் கேட்டகரியை சேர்ந்த மக்களுக்கு அப்படியே திசை திருப்புறாங்களோ அப்படிங்கிற கேள்வி வருது. இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு உரிய வார்த்தையை அவங்க வந்து இவங்க தமிழர்கள், ஆதி திராவிடர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே தீட்சகர்கள்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட சாதியினர் வந்து பூனல் போடுறது தான் எங்களோட அடையாளமாக வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து சிவாச்சாரியாருங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, அது தமிழ் வார்த்தை, ஆனால் இன்றைக்கி கோயிலில் வந்து பிராமின்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. அப்போது அவங்க இந்த சிவாச்சாரியாருங்கிற வார்த்தையை எப்படி ஆக்குப்பை பண்ணிக்கிட்டாங்களோ, தமிழ் வார்த்தையை எப்படி அவங்களோட தான் மாற்றிக்கிட்டாங்களோ, நாளைக்கு இவங்க பறையர்கள்ங்கிறவங்க ஆதி திராவிடர்கள்னு சொல்கிறாங்க. அந்த ஆதி திராவிடர்ங்கிற வார்த்தையவே அவங்களுடையது அப்படின்னு மாற்றிப்பாங்களோ அப்படிங்கிற அச்சம் நமக்குள்ளே இருக்குது. அப்போது ஒரு இனத்துக்குரியவர்கள் அவங்களுடைய பெருமையை தொலைக்கும் போது இன்னொருத்தவங்க எது பெருமையோ அதை தான் எடுத்துக்கிட்டு இவங்களை வந்து சிறுமைப்படுத்தி ஒரு சர்டைன் பீரியடு வரைக்கும் கேவலமாக வச்சு நடத்தி அதற்கு பிறகு இவங்க மேலே எழுந்து கேள்வி கேட்கும்போது ஏன் நீ போட்டுக்கூடாதா, நீ நானும் ஒன்று தானேன்னு சொல்லி ஜாயிண்ட் அடிக்க முயற்சி பண்ணி அவங்களுடைய பெருமைகள் எல்லாத்தையும் இவங்க தன்வசப்படுத்துறதுக்கான மறுபடியும் ஒரு பெரும் முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் எது உண்மை எது பொய், நம்முடைய வார்த்தைகள் எல்லாமே களவாடப்பட்ட மாதிரி நம்முடைய மக்களும் களவாடப்பட்டு கொண்டிருக்கிறார்களா, நம்முடைய மக்களும் எதுவுமே தெரியாமல் இன்னொருத்தவங்க கூட போய் ஜாயிண்ட் அடிக்க போகிறாங்களா, இல்லை இவங்களை பயன்படுத்தி இவங்க லாபம் அடைய திட்டமிடுகிறார்களா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகள் எதுக்குமே நம்மக்கிட்ட பதில் கிடையாது. நடந்த நிகழ்வுகள் எதுவோ, இதுவரைக்கும் நடந்த வரலாறுகள் என்னவோ, ஆனால் நந்தனாருடைய வரலாறு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவருக்கு எது மறுக்கப்பட்டது, மறுக்கப்பட்ட உரிமையை எதிர்த்து அவர் போராடினாரா புலம்பி தள்ளினாரா, கடைசியில் வந்து அவருக்கு கிடைச்சது என்ன, அவரை நெருப்பில் போட்டு எரிச்சாங்களா, இல்லை நிஜமாகவே நெருப்பில் குதித்து அவர் வெளியில் போய் வெளியில் வந்து சிவனை பார்த்தாரா, எதுக்காக நெருப்பில் அவர் குதிக்க வேண்டிய தேவை இருந்தது, அப்போ டெய்லி குதித்து நெருப்பில் குதித்து குதித்து தான் ஒருத்தன் சாமியவே பார்க்க போகணுமா, சாதாரணமாக நடந்து போனால் சாமியை பார்த்துட முடியாதா, இவருக்கு மட்டும் ஏன் நெருப்பில் குதித்து போக சொன்னாங்க, இந்த கேள்விகள்லாம் இருக்குல்ல. அப்போது இந்த கேள்விகள் ஒருத்தனை தீண்டத்தகாதவனை நினைக்கும் போது தானே நீ நெருப்பில் குதிச்சு எந்திரிச்சு போக சொல்கிறேன். அப்போது எந்த இடத்துல வந்து நீ என்னை கேவலமாக நினைக்கிறேங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து என்னால் வெளிமையாக வெளியில் வந்துட முடியும் அப்படிங்கிறது தான்
நம்ம சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இது டாபிக் வந்து எடுத்ததுக்கான நோக்கம் அப்படிங்கிறது, இவங்க செஞ்சது சரி இவங்க செஞ்சது தப்புன்னு நம்ம சொல்ல வரல. எது அறிவு அப்படிங்கிற அந்த தேடுதலை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. நான் எதையுமே சரின்னு சொல்லலை, எதையுமே தப்புன்னு சொல்லலை. நான் படித்த நிகழ்வுகளை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.